இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். இப்ப எப்படி இருக்கு உன் மருமவளுக்கு? நான் கட்டு போட்டிருக்கேன்டி. இப்போதைக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிளினிக்ல. வேற எப்படி சொல்ல வர, 1000 தான் இருந்தாலும் அவ என் மருமக, அவளுக்கு ஒண்ணுனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அடிலாம் ஒண்ணும் பண்ணல, நான் தான் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரி பண்ண. உன்னோட ஆசைக்காக நீ எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருக்க பைத்தியமா நீ. சாரி அத்தாச்சி, என் மேலதான் தப்பு. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டானா? மா, இந்த ஆம்பளைங்க லைஃபே இப்படி தான்ல. அங்க பாருங்க, ரம்யா வராங்க. ஹாய் கவி. ஹாய். நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண கவி. ஐ மிஸ் யூ சோ மச். கண்மணி, எங்க வச்சேன் என்னோட ப்ளூ கலர் ஃபைல பாத்தியா? இல்லங்க. எங்க போச்சு? ஹே, என்னாச்சு? ஒரு மாதிரி உட்காந்துருக்க. உன்னை தான் கேக்குறேன். ஹே, உடம்பு சரியில்லையா? மென்சஸ். ஆ, ஷோ பீரியட்ஸ்ங்க. பீரியட்ஸா? பேட் எதுவும் வாங்கணுமா? இல்லை, என்கிட்ட இருக்கு. ஓ, வேற ஏதாவது வேணுமா? எனக்கு நீங்கள் தான் வேணும். மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு வர பீரியட்ஸ் அப்போ என் ஹஸ்பண்ட் நீ கூடவே இருக்கணும். அது என்னோட ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட். ஓ, நான் வேணா அந்த பெயின் கில்லர் டேப்லெட் வாங்கிட்டு வருவா? பெயின் கில்லர் டேப்லெட்டா? ஐயோ, அதெல்லாம் போடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? பீரியட்ஸ்னா ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் ஒவ்வொரு மாசமும் கருமுட்டை உருவாகும். அந்த கருமுட்டை யூட்ரஸ்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் அதுவே பிளாஸ்ட் ஆகி ப்ளீடிங் ஆயிடும். அப்படி வர்றது பேர் தான் பீரியட்ஸ். ஓகே. அந்த பீரியட்ஸோட சர்க்குலேஷன் ஒழுங்கா இருந்தாதான் எல்லா பொண்ணுங்களோட ஹெல்த்துமே ஒழுங்கா இருக்கும். பீரியட்ஸோட சர்க்குலேஷன் மாறிடுச்சுன்னா சில பேர் ஒபிசிட்டி ஆயிடுவாங்க, சில பேருக்கு பிசிஓடி வரும், பிசிஓஎஸ் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல, இந்த பீரியட்ஸோட டேட்ஸ் ஒவ்வொரு பொண்ணுக்கும் சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் இயற்கையா இருக்கக்கூடிய பீரியட்ஸை செயற்கையா மாத்தக்கூடிய விஷயம். நிறைய பேர் கோயிலுக்கு போகணும், கும்பாபிஷேகம் போகணும்னு தள்ளி போடுறதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் வாங்கி போடுறாங்க. அது டேப்லெட் யூஸ் பண்ணும் போது பீரியட்ஸ் தள்ளி போயிடும், ஆனா அடுத்தடுத்த மந்த்ல இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடும். இது இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் அவங்களுக்கு குழந்தை பிறக்க கூட வாய்ப்பு கிடையாது. பீரியட்ஸுங்கிறது ஹார்மோன் சேஞ்சஸ்னால தானே உருவாகுது. அதை நம்ம கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த 10 மாசத்துல குட்டி கவி பிறந்துருவான். அப்புறம் முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறந்துரும். ஓட்டலாம், அதுக்குன்னு ரொம்ப ஓட்டக்கூடாது. பைக்கையா? ஜோக்கு. சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் தூங்குறேன். ஏங்க, நாளைக்கு எனக்கு செகண்ட் டே, மூட் ஸ்விங்கெல்லாம் ஆகும். எனக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்கீங்களா? எனக்கும் உன் கூட இருக்குன்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மேனேஜர் இருக்கான்ல, நாளைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கான், போய் தான் ஆகணும். சரி, நான் அலாரம் செட் பண்ணிட்டு படுக்கிறேன், நீயும் படு. ஓகே, நீ படுத்துங்க, நானும் படுக்கிறேன். குட் நைட். அலாரம் அடிச்சா தானே எந்திருப்பீங்க?
சாந்தி, என்னடி பண்ற? சும்மா தான்க்கா நின்னுட்டு இருக்கேன். சரிடி, எங்க வீட்டு கொடி ஃபுல் ஆயிடுச்சு, உங்க வீட்டு கொடியில போட்டுக்கிட்டுமா? போட்டங்கக்கா. ஆ சரிடி. என்னடி காலையே மருமவ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கா போல இருக்கு, ரொம்ப கொடுத்து வச்சவடி நீ. எனக்கு வந்தா மருமவ இருக்கால அக்கா, காலையில நான் தான் கிடைச்சனா? உன் வீட்டு பெருமையை தாண்டி சொல்றேன். அதானே பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் பொருளி பேசலன்னா தூக்கமே வராதுல்ல, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா தலையே வெடிச்சிரும். அது விடு, உன் மருமம் என்ன இன்னும் தலை குளிக்கிறாளா என்ன, எதுவும் விசேஷம் இல்லையா? அதானே பார்த்தேன், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரன்னு. அது இல்லடி, கவி தம்பி கடைக்கு வந்து பேடு வாங்கறத பார்த்தேன், அதான் கேட்டேன். இதுக்கு போய் ரொம்ப சொல்லிச்சுக்கிறியே. உன்னை சொல்லி ஒன்னும் குத்தம் இல்லக்கா, எனக்கு வாட்சது சரியில்லை. எனக்கு இன்னும் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உன் மருமகளுக்கு எதனா பிரச்சனையா என்ன? எதுக்கும் டாக்டர் போய் பார்க்கலாம்ல. சரி நான் கிளம்புறேன்டி. சரிக்கா. ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, கேக்குதா இல்லையா? மணி 9 ஆகுது, நான் 6 மணிக்கு அலாரம் செட் பண்ணேன், யார் மாத்துனது? ஏய் உன்னை தான் கேக்குறேன், என்ன அமைதியா இருக்க? ஆமா நான் தான் மாத்தினேன், இப்ப அதுக்கு என்ன? இந்த ஒரு நாளாச்சும் நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா? லூசா நீ, நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு, அப்புறம் எப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா நான் ஆபீஸ் கட்டி வச்சிருக்கான். எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஏ அப்படிதான் பேசுவேன், கோவம் வருதா? மாசம் ஆனா இஎம்ஐ, இபி பில்லு, வீட்டு வாடகை, இதெல்லாம் யார் கட்டுறது? இதுக்கெல்லாம் காசு வேணும்ல. அப்ப அவன் சொல்ற டைம் தான் போனோம், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் போக முடியாது. அப்போ எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்களா? ரொம்ப பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மேனேஜர் கால் பண்ணுவான், அப்ப தெரியும் உனக்கு. ஹலோ சார், சார் ஒரு 15 மினிட்ஸ் அங்கே இருப்பேன் சார், சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கூல், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு நடக்க இருந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம பாஸ் வேறு அவசர வேலையை அப்ராட் கிளம்பிட்டாரு. ஸோ நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரவேண்ணா, வீட்டில் இருந்தே வேலையை பாருங்கள். அப்புறம் நான் சொன்ன ஃபைல் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு எனக்கு அனுப்பிடுங்க. ஆ ஓகே சார், தேங்க்யூ. ஓகே கேரியான். ஓகே சார்.
குடு, நான் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். ஐயோ கண்மணி, சாரி கண்மணி, ஏதோ டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ். ம், பரவாயில்லங்க, நீங்கள் தானே பேசுனீங்க. ப்ளீஸ் கண்மணி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு, அதான். ம், மனசுங்கிறது உடஞ்சு போன கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடஞ்சதை ஒட்ட வச்சாலும் அசிங்கமாக தான் இருக்கும். ஐயோ அது இல்லை கண்மணி, நான் தான் கோபத்தில் பண்ணேன்னு சொல்கிறேன்ல. ம், கோபம் வரதான் செய்யும். கோபம் குப்பை மாதிரி, அதை வெளியே தூக்கி போட்டுறணும், இல்லைனா சேதாரம் நம்மளுக்கு தான். ப்ளீஸ் கண்மணி, ப்ளீஸ். இது சரிப்பட்டு வராது. உங்ககிட்ட எப்படி பேசுனேன் தெரியும் கண்மணி, என்ன மன்னிச்சு கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, கிட்ட பேசு, நான் பண்ணது தப்பு தான், சாரி 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 கண்மணி, சாரி கண்மணி, ப்ளீஸ். சரி எந்திரிங்க, ஐம் ரியலி சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். கோவம் போயிடுச்சா? ம், அப்பாடா. ஆமா, ஏதோ மீட்டிங்னு போனீங்க, என்னாச்சு வந்துட்டீங்க? அது கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, கேன்சல் ஆகிற மீட்டிங்க்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி எப்படி நடந்து போச்சு. அப்புறம் கோவத்தில் சாப்பிடாமல் போயிட்டேன். ஓ, கொஞ்சம் பசிக்குது. அப்படியே இருங்க, பாயசம் போட்டு எடுத்துகிட்டு வரேன். பாயசமா? ஆ, நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க. பாயசம் எதுவும் உள்குத்து இருக்குமா? கண்டுபிடிப்போம். ஏண்டா அவ்வளோ வீராப்பா பேசிட்டு போன, இப்ப பொசுக்குன்னு காலில் விழுந்துட்ட? ஏய், பொண்டாட்டி கிட்ட தோத்தாதான்டா லைஃப்ல ஜெயிக்க முடியும். அப்படியா? பாக்குறானே தூ, விடு விடு விடு, ஒரு பொழப்பு. என்ன பண்றது, வருமா வேணா இன்னும் தலை குளிக்கிறாளா என்ன? எதுவும் விசேஷம் இல்லையா? விசேஷம் இல்லையா? விசேஷம் இல்லையா? மா, மா, என்னடா மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிட போலாம். நீ போய் சாப்பிடுற, நான் இப்பதான் காஃபி குடிச்சேன், நான் வரேன். மணி ஆல்ரெடி 10 ஆகுது, இதுக்கு அப்புறம் எங்க சாப்பிட போற? வா போலாம். நான் வரேன், போடா. சரி கவி, சொல்லுமா. ஒரு நிமிஷம். என்னமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்லு. வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரு வரைக்கும் வந்துடுச்சு, நாளைக்கு சொந்த பந்தெல்லாம் கேக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா மனசு தாங்காதுப்பா. புரியலமா? உனக்கு புரியாதுரா, ஆமாமா கல்யாணம் பண்ணமா புள்ளிய பெத்தமான்னு இருக்கிறான், நீ இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்க. மா, ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்லுவான், அதெல்லாம் கேட்டு நடக்க முடியுமா என்ன? இந்த ஊர்ல தான்டா நம்மளும் இருக்கிறோம், இந்த சமுதாயத்தில் தான்டா நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான்டா நம்ம வாழணும். நான் என்ன குழந்தையே பெத்துக்க மாட்டேன் சொல்றோம், கொஞ்ச நாள் ஆகட்டும்மா. எவ்வளவு நாளைக்குடா கவி? குழந்தை வேணும்ன்றது பேரனோ பேத்தியோ எனக்கு வேணும்ன்றது மட்டும் இல்லடா, உன் நல்லத்துக்காக தான்டா. ஊர்ல இருக்கிறவங்க உன்னை தப்பா பேசிடக்கூடாது, புரிஞ்சுக்கோ. வெள்ளிக்கிழமை நாள் நல்லதா இருக்கு, அதனால அன்னைக்கே எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கண்மணி! ஆ அத்தை, கொஞ்சம் இங்க வாமா. ஆ, இதோ வரேன் தே. கண்மணி, கூப்பிட்டு இருக்கேல்ல, இங்க வாமா. ஆ, இதோ வரேன் தே. ஆ அத்தை, சாரி தே, கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருந்தேன், அதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, உனக்கு தாலி பிரிச்சு கோக்கலான்னு இருக்கேன், முக்கியமானவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. அத்தை, என்ன மச மசன்னு நின்னுகிட்டு இருக்க, கால் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லு. அத்தை, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். என்னடி சொல்ற? ஆமாத்த, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. கிச்சன்ல என்ன பண்ற? வீட்டுக்கு தூரமானா ஓரமா போய் உட்காரணும்னு தெரியாதா? இல்லத்த, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அதான் நான் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு தான் உள்ள போனேன். அதுக்காக கிச்சன் வரைக்கும் போய் வேலையெல்லாம் செய்வியா? 3 நாள் எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு தெரியாதா? பரவாயில்லத்த, நான் பாத்துக்கிறேன். அதான் நான் சொல்றேன்ல, போய் உட்காரு, ஓரமா. மா, என்னாச்சு கண்மணி, என்னாச்சு? அதையே அவகிட்ட கேக்குற, இங்க வா நான் சொல்றேன். மா, என்னாச்சுமா? உன் பொண்டாட்டிக்கு பீரியட்ஸ் ஆண்டா, இந்த மாதிரி நேரத்துல கிச்சன் வரைக்கும் போய் வேலை செஞ்சுகிட்டு இருக்கா. மா, என்னமா இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்க?
ஏய், உனக்கு என்ன தெரியும், உங்க அப்பத்தாலாம் என்ன 5 நாளைக்கு வீட்டு உள்ளே விட மாட்டாங்க. இவன் நாடானா போய் சமைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா, என்னம்மா சொன்னே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? என்னடா, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? அம்மா, நான் சப்போர்ட் பண்ணல. பீரியஸ்ன்றது டீட் இல்லம்மா, அது இயற்கை. அந்த காலத்துல இந்த மாதிரி நேரத்துல வேலை செஞ்சா உடம்பு வீக் ஆகும், அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை போய் இப்படி பேசிட்டு இருக்க. கண்மணி, கண்மணி, அவளை வேற சமாதானப்படுத்தணும். அம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? போய் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், விட்றா. நீ என்ன சொன்ன? அந்த காலம் வேற, இந்த காலம் வேறவா? எந்த காலமா இருந்தாலும் வலி ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். இதுவே நான் அவகிட்ட அன்பா சொல்லியிருந்தா கேட்டிருக்க மாட்டா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருப்பா. மாமியார எங்கடா அம்மாவா இருக்க விடுறாங்க? சில விஷயத்துல மாமியார் மாமியாரா இருந்தாதான் கேக்குறாங்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. போ, அவளை போய் சமாதானப்படுத்து. என்னமோ போ. ஏய், இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? அத்தை தானே சொன்னாங்க. பின்னங்க, அவங்களும் பொண்ணுதானே. இந்த மாதிரி டைம்ல எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இப்படி பேசுறாங்க என்ன? நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கல, அவங்க ஒரு நல்லது தான் சொல்லியிருக்காங்க. என்னங்க உளறீங்க? அவங்க என்ன பேசும்போது நீங்களும் தானே பக்கத்துல இருந்தீங்க. ஆமா, அவங்க உன் வலியையும் உன்னையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கோபப்படுற மாதிரி நடிச்சு உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்றீங்க? ஆனா நீ தான் அவசரப்பட்டு. இல்லைங்க, அவங்க அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததா அதான் உள்ள வந்துட்டேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. அது இல்லைங்க, அத்தை எவ்வளோ ஆசையா தாலி பிரிச்சு கோக்கலான்னு டேட்லாம் பார்த்தாங்க, என்னால தானே தள்ளி போச்சு. கண்மணி, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஆ, ஏன், இதுக்கப்புறம் நல்ல நாளே வராதா? இது இல்லைனா இதை விட சூப்பரான நாளாக பார்த்து வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் ஜஸ்ட் ரெஸ்டடு, ஓகேவா? ம், படு. Love you, Kavi. Na una romba miss panna Kavi. Romba miss panna Kavi. I miss you so much. Na unenga paapa nenachu kuda paakala theriyuma? Avlo happy ah irukku. Na unenga paapa nenachu kuda paakala theriyuma? Na una romba miss panna Kavi. I miss you so much. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.